அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கிராம உதவியாளர் செலக்ஷன் ப்ராசஸ்ல லேட்டஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்றதான் நம்ம பார்க்க போறோம். இந்த மாதம் 4ஆம் தேதி வந்து கிராம உதவியாளருக்கான எழுத்து திறன் தேர்வு வந்து நடந்துச்சு. சோ 6ஆம் தேதி ரிசல்ட் விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே வந்து எதிர்பார்த்தோம். ஏன் அப்படின்னா, எக்ஸாமுக்கு முன்னாடி பிரஸ் ரிலீஸ்ல வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க, அதாவது தகுதியான நபர்களுக்கெல்லாம் நாங்க வந்து 6ஆம் தேதி எல்லாம் வந்து தகவல் வந்து சொல்லிடுவோம், யாரெல்லாம் வந்து வாசிப்பு திறன் தேர்வுக்கும் நேர்காணலுக்கும் தகுதியான நபர்கள் அப்படின்ற பட்டியலை வந்து வெளியிட்டுருவோம் அப்படின்னு வந்து பிரஸ் ரிலீஸ்ல வந்து சொல்லியிருந்தாங்க. சோ அதை வச்சு நம்ம வந்து ரிசல்ட் வந்து கண்டிப்பா 6ஆம் தேதிக்குள்ள வந்துடும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம். சோ இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு தேதி வந்து டிசம்பர் 13, அவங்க ஏற்கனவே நோட்டிபிகேஷன்ல இன்டர்வியூ வந்து 15ஆம் தேதியும் 16ஆம் தேதியும் வந்து நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. சோ இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா, எக்ஸாம் எப்படி வந்து டேட் வந்து மாத்தி வச்சாங்களோ அதே போல இன்டர்வியூ இன்னும் கொஞ்சம் தள்ளி போறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கு. சோ அதுக்கு தகுந்த மாதிரி இப்ப லேட்டஸ்ட் அப்டேட் வந்து ஒன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த ரிட்டர்ன் எக்ஸாம் நடந்ததுல இருந்து சோ அதுக்கப்புறம் எந்த ஒரு தகவலுமே வந்து தெரிவிக்கல. நாமளும் வந்து நமக்கு தெரிஞ்ச அந்த அரசு அலுவலகங்கள்ல விசாரிச்சு பார்த்ததுல பேப்பர் கரெக்ஷன் தான் நாங்க வந்து பண்ணிட்டு இருக்கோம். சோ நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்ன அப்படின்றத நாங்க வந்து சொல்லுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. சோ அந்த வகையில வந்து பாத்தீங்க அப்படின்னா, அந்த கிராம உதவியாளருக்கான அந்த அபிஷியல் வெப்சைட்லயே வந்து ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்டேட் அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பாக்கலாம். அதாவது நீங்க கூகுள்ல வந்து எப்பயுமே வந்து நம்ம கிராம உதவியாளருக்கு என்ன வெப்சைட்ல போவோம், aharam.tn.gov.in அப்படின்ற வெப்சைட்ல தான் வந்து நம்ம செக் பண்ணுவோம். சோ அதே இதை நீங்க டைப் பண்ணிக்கோங்க, அதாவது aharam.tn.gov.in. சோ இந்த டைப் பண்ணிட்டு நீங்க வந்து என்டர் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா, அந்த ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே aharam.tn.gov.in ஆன்லைன் ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வெப்சைட் வந்து ஓபன் ஆகும். சோ அந்த லிங்க் வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். அந்த லிங்கை கிளிக் பண்ண உடனே லாஸ்ட் டேட் ஃபார் த சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் இஸ் ஓவர், இன்டர்வியூ கால் லெட்டர் ஃபார் வில்லேஜ் அசிஸ்டன்ட் ரெக்யர்மெண்ட் வில் பி சென்ட் டு எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் ஷார்ட்லி அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. சோ இதே வெப்சைட்ல தான் முன்பு வந்து, அதாவது 4 டிசம்பர் 4ஆம் தேதி எக்ஸாம் நாங்க வைப்போம், அதுக்கப்புறம் வந்து ஹால் டிக்கெட் வந்து தகுதியான நபர்களுக்கு வந்து சீக்கிரத்துல வெளியிடுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. சோ அதுக்கு அப்புறமா இந்த அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இன்டர்வியூ கால் லெட்டர் வந்து நாங்க வந்து அந்த எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து சீக்கிரத்துல அனுப்பி வைப்போம் அப்படின்ற தகவல் வந்து சொல்லியிருக்காங்க. சோ இதன் மூலமா நமக்கு வந்து அந்த ரிட்டர்ன் எக்ஸாமுக்கு தனியா வந்து ரிசல்ட் வராது அப்படின்றத நம்ம வந்து தெளிவா தெரிஞ்சுக்கலாம். சோ இதுக்கப்புறம் யூடியூப்ல யாரு ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டாலும் அதை நம்ம வந்து பார்க்க தேவையில்ல. ஏன் அப்படின்னா, ரிட்டர்ன் எக்ஸாமுக்கு தனியா ரிசல்ட் இல்ல அப்படின்றத தெளிவா வந்து இங்க வந்து சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து கன்ஃபியூஸ் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. இங்க நம்ம தெளிவா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் அப்படின்றது எழுத்து தேர்வுல பாஸ் பண்ணவங்கன்னு எடுத்துக்க வேண்டாம். எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் அப்படின்றது ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதாவது எலிஜிபிள் கேண்டிடேட் எல்லாருக்கும் ஹால் டிக்கெட் அனுப்பி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதே எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் தான் இதுவும், சரிங்களா? எழுத்து தேர்வு யாரெல்லாம் எழுதினாங்களோ அவங்க எல்லாம் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ், அவங்க எல்லாமே வந்து இன்டர்வியூக்கு எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ், சரிங்களா? அதனால எல்லாருக்குமே இன்டர்வியூ கால் லெட்டர் வந்து வரும். நம்ம கண்டிப்பா இந்த வாரம் அல்லது அடுத்த வாரம் வந்து அதை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். இன்டர்வியூ அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா, டிசம்பர் லாஸ்ட் வீக்ல நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா, நோட்டிபிகேஷன்ல கொடுத்த டேட் எல்லாத்தையுமே மாத்திக்கிட்டே வராங்க. எக்ஸாம் டேட்டும் மாத்தினாங்க, அதே போல இப்ப வந்து ஏற்கனவே நோட்டிபிகேஷன்ல 15-16 இன்டர்வியூ அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்பதான் வந்து இந்த தகவலே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க, இன்டர்வியூ கால் லெட்டர் வந்து சீக்கிரத்தில் அனுப்பி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சீக்கிரம் அப்படின்றது கண்டிப்பா 1 வாரம் 2 வாரத்தை வந்து எடுத்துக்கிறோம். அதனால மேக்சிமம் டிசம்பர் லாஸ்ட் வீக் அல்லது ஜனவரியில இன்டர்வியூ வந்து இவங்க வந்து நடத்துவாங்க. சோ அதனால இங்க நம்ம தெளிவா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு வரவே வராது. இது வந்து 100 மார்க்கு செலக்ஷன் ப்ராசஸ் வந்து இருக்கு. அதனால 100 மார்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து 100க்கு எத்தனை மார்க் எடுத்தவங்க, அதாவது ஒரு கட் ஆஃப் மாதிரி இத்தனை மார்க்குக்கு மேல எடுத்தவங்க எல்லாம் வந்து பார்த்து இவங்களுக்குலாம் வந்து ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்டா தான் ரிசல்ட் அறிவிப்பாங்க அப்படின்றத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கலாம். இதுக்கப்புறமாவது நம்ம வந்து அந்த ரிசல்ட் அப்படின்ற ஒரு பிரச்சனையை விட்டுட்டு நேர்முக தேர்வுக்கு எப்படி தயார்படுத்தணும், நேர்முக தேர்வுல என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து கேட்பாங்க, மறுபடியும் அந்த கிளாரிபிகேஷன் ஆஃப் லேண்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து வில்லேஜ் அக்கவுண்ட்ஸ், ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், ப்ரொஃபைல் ஆஃப்
village, so இதெல்லாமே வந்து அதுல இருந்து எல்லாம் என்னென்ன क्वेश्चंसலாம் வந்து கேட்பாங்க அதுக்கப்புறம் ஜெனரல் நாலேஜ் என்ன அந்த மாவட்டத்தை பத்தி என்ன தகவல் இப்போ வந்து ரேஷன் ஷாப்புக்கு என்ன क्वेश्चंस வந்து கேக்குறாங்க அப்படினா அதாவது அவங்க என்னென்ன வந்து படிச்சிருக்காங்க டிகிரி படிச்சிருந்தாங்கனா அந்த சப்ஜெக்ட் வைஸா வந்து क्वेश्चन வந்து கேக்குறாங்க அப்புறம் கரண்ட் அஃபேர் வந்து கேக்குறாங்க அப்புறம் ரேஷன் ஷாப் பத்தி வந்து கேக்குறாங்க சோ அதே போல வில்லேஜ் அசிஸ்டன்ட்டுக்கும் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் லேண்ட்ஸ் வில்லேஜ் அக்கவுண்ட்ஸ் ப்ரொஃபைல் ஆஃப் வில்லேஜ் சோ இந்த மாதிரியும் அப்புறம் கரண்ட் அஃபேர் இதெல்லாம் வந்து கேட்கறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு அதுல நம்ம கவனம் செலுத்தணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து இன்டர்வியூலயும் நம்ம வந்து ஈஸியா வந்து பாஸ் பண்ணிடலாம் சரிங்களா இது வரைக்கும் எந்த ஒரு நியூஸ் வந்து கொடுக்காம இருந்தாங்க அதாவது எக்ஸாமுக்கு அப்புறம் இப்ப வந்து கொடுத்துருக்காங்க ஹால் லெட்டர் அதாவது இன்டர்வியூ ஹால் லெட்டர் வந்து அனுப்புவோம்னு சொல்லிட்டு இதுக்கப்புறமும் நம்ம வந்து காலதாமதம் படுத்தணும் அப்படின்னா நமக்கு தான் வந்து பிரச்சனை சோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து இன்டர்வியூக்கு வந்து தயார்படுத்துங்க மறுபடியும் நம்ம நடத்தின கிளாஸஸ் ஒன் வேர்டு எல்லாமே வந்து மறுபடியும் ஒரு தடவை வந்து பாருங்க அது போக கரண்ட் அஃபேர் அதுக்கப்புறம் நீங்க ஜென்ரலா தெரிஞ்சுக்க வேண்டிய உங்களுடைய மாவட்டத்தை பத்தி சோ இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ராவா கத்துக்கங்க நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.